வைகை புயல் வடிவேலு, நகைச்சுவை மன்னன், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய உடல் மொழியாலும் வாய் வார்த்தைகளாலும் நம்மளை வந்து குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கிறவர் தான் அவரு. ஆனால் இப்போ அவருக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய ரசிகர்கிட்ட இருந்து அவருக்கு வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டவர் அவர். அதனால் வந்து அவர் என்ன நினைக்கிறேன்னா, வடிவேலவை நான் ஒரு தடவையாவது நேரில் பார்த்துடணும் அப்படிங்கிறது அவரோட கடைசி ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை வடிவேலவை சுற்றி இருப்பவர்கள் அவருக்கு காது கொண்டு போனாங்களா இல்லையான்னு தெரில. இப்போ வரைக்கும் வடிவேலு அவர்கள் செய்ய சாய்க்கவில்லை அப்படிங்கிறது தான் தகவல் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10-15 வருஷம் இருக்கும், அந்த டைம்லேயே வடிவேலுவின் நண்பரும் சக காமெடியனுமான விவேக் அவர்கள் ஒரு மலேசியாலேயோ இல்லை வேற ஏதோ நாட்டிலேயோ வந்து ஒரு அவருடைய ரசிகர் ஒருத்தர் கேன்சரால் பாதிக்கப்பட்டார். அவர் வந்து விவேக்கை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதை வந்து உடனடியாக விவேக் நேரில் போய் பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரை அரவணைத்து உண்மையாலுமே ஒரு நெகிழ்ச்சி கடலில் மூழ்க வச்சார். ஸோ அப்படிப்பட்ட விவேக்கோட நண்பர் வடிவேலு. ஆனால் இவர் பார்க்காம இருப்பாரா? அப்படிலாம் கிடையாது. அவருக்கு இந்த தகவல் இன்னும் போய் சேரலையோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வைகை புயலை சுற்றி இருப்பவர்கள் இந்த தகவலை தயவுசெய்து அவருக்கு தெரிவிங்க. அவர் மனசு கண்டிப்பாக கரையும். அந்த ரசிகரை போய் நேரில் பார்த்து அரவணைப்பார், ஆறுதல் சொல்லுவார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றிய கருத்தை கமெண்ட் செய்வீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.